அந்த ஆபீஸ்ல எப்படி போற போறோம்? காட்காரன் பாத்துட்டானா? ராமரெட்டி கரெக்டா அவன் வேலை செஞ்சுட்டான். உங்களுக்கு நாங்களும் கழட்டிருவோமா? நீ சுப்ராஜா புருஷன் பாத்துருக்கு தானே? பாத்திருக்கேன். புஷ்பா, புஷ்பா, எப்ப கல்யாணம் பண்ணணும் அப்ப மூடன மாய். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லியிருக்க, நான் இப்பயே போயிடுறேன். ஹலோ, உங்க பொட்டை நான் கடத்திட்டோம்.
தலைவர் செக்ஸி போட்டோஸ்லாம் அனுப்புறாரோ, இதுல ஃபேக் ப்ரொஃபைல் வேற. மாட்டினான்டா. என்ன நீ உள்ள வேலையா இருக்கும்போது அவங்களை பிடிக்க வந்தான். மைசான்லா ரெண்டு போட்டு படுக்கிச்சிட்டான். வெக்கமே இல்லையாடா உனக்கு. பேசிக்கலி ஐ எம் கிக் பாக்ஸர், என் கராத்தே சிலம்பம் எல்லாமே. அது மட்டும் இல்லாம டேடி, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்தா உடனே தட்டி கேட்கணும்னு நீ தானே சொல்லி கொடுத்த. அதான் கை கால் அப்படி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அருக்கு எஸ்ஆர்ல. அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த உதவிய சொல்லி கட்டக்கூடாது. அப்படி சொல்லி காட்டினா அந்த உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் டேடி. எப்பாரு பூர்வா, இதுல யாருக்காக? பணபாலக்காகவா இல்ல சிவத்துக்காகவா? பூர்வா 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 பூர்வா, முதல்ல உள்ளுக்கு ரொம்ப ஆர்வமா எதையோ தட்டிக்கிட்டு இருந்தியே, அது என்னது? அதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும். என்ன நாளைக்கு தெரியும் சொல்லிட்டு போது? நேத்து நீங்க அப்படி சொன்னதுக்கு தான் தொடர்ந்து போட்டாங்க. எபிசோட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, திரும்ப நாளைக்குன்றா? ரொம்ப கேளிக்கை மைசான், சம்பளத்தை வெட்டிடுறாங்க. ஆமால வாய் முடிக்கும். புஷ்பா புஷ்பா புஷ்பா, என்ன ஏ போனுங்க? பின்னாடி தானே இருக்கு, உங்களுக்கு கண்ணு தெரியல. ஓகே. என்ன ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு மேல நீ ஆபீஸ்ல எந்த பிள்ளை கிட்டையாச்சும் பால் ஆட்டன, அடுத்த வைரல் நியூஸ் நீ தாண்டா. ஃப்ரம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தாண்டா வெண்ண. ஆமா இப்பதான் எனக்கு மொத்தமா ஊத்தனானுங்க.
இனிமே நான் இங்க சிஸ்டரா? ஆமா சிஸ்டர், இனிமே எல்லா பெண்களும் எனக்கு சகோதரிகள். சார் என்னாச்சு? எல்லாம் ஒரு காரணமா தான். புரியல? எனக்கும் ஒண்ணுமே புரியல தான். சம்டைம்ஸ் சில விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்க லைஃப் இஸ் சோ அன்பிரடிக்டபிள். எவன் எங்க இருந்து ஆப்பிப்பானே தெரிய மாட்டேங்குது. அந்த கூலி மீட்டிங்க்கு நானே போயிடுறேன். நீங்க இங்க இருந்து ஆபீஸ நல்லா பாத்துக்கங்க. ஓகே. அப்ப நான் வரேன். சுப்ரஜா, நீங்களான்னு தெரியல. அப்படி நீங்களா இருந்தா என்ன மறுச்சிருங்க, அப்படி இல்லைன்னா மறந்துருக்க. நல்லவனு தான் கூப்பிடுறானுங்களா?
என்னடா மனுபலை பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த ரூச பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் கொஞ்சம் நல்லவனதான் தெரியுறா. ஓ, இப்பெல்லாம் இழுச்ச வாயினுங்களா, நல்லவனு தான் கூப்பிடுறானுங்களா? ஆனா அப்பப்ப லூஸ் மாதிரி நடந்துக்கும். அவனும் அவன் அப்பவும் கொஞ்சம் ஜெனுவனாதான் தெரியுறாங்க. குருவா, என்ன சத்தோ ஆயிட்ட போல இருக்கு. இந்த காலகட்டத்துல இப்படி ஒருத்தன் அந்த பைய பிள்ளைக்கு லைன் கிளியர் ஆகுது போல இருக்கு. ராமா, இவரு பேசுறதெல்லாம் நம்ம கொள்ளியே இருக்கு. ஓகே, ஆமா, நான் அப்படியே சொல்லிட்டாலும் உனக்கு புரிஞ்சிரும் பாரு. ஏ, மழை பெய்யுது, நீ இங்கே இரு, நான் வெளியே போய் துணி எடுத்துட்டு வரேன். ஓகே, இங்க இங்க மனசுல தளபதி நினைப்பு. முடிஞ்சிடும், நம்மளே போவோம்.
பண்ணாக்க. செத்து வைக்கலாம். பள்ளி கொடுத்து பாத்தியாரு சிக்கான பாத்துறேட்டா.